மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. புனேவில் மதுபோதையில் கார் ஓட்டி இருவரது உயிரிழப்புக்கு காரணமான 17 வயது சிறுவனுக்கு ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அந்த காரை ஓட்டியது சிறுவனே இல்லை என சிறுவனின் தந்தை பகீர் கிளப்பியுள்ளார். சினிமா பாணியில் சென்று கொண்டிருக்கும் இந்த சம்பவத்தின் அப்டேட் என்ன என்பதை பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவின் கல்யாண் நகர் பகுதியில் கடந்த 19ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் ஒருவர் மதுபோதையில் அதிவேகமாக பார்ஷே ரக சொகுசு காரை இயக்கி வந்துள்ளார். அப்போது ஒரு கட்டத்தில் கார் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் காரின் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் அனீஷ் துனியா, அஸ்வின் கோஸ்தா என்ற தம்பதியினர் மீது அது மோதி உள்ளது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த அந்த தம்பதி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதை கண்ட அந்த பகுதி மக்கள் உடனே அந்த சிறுவனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனையடுத்து சிறுவனை பிடித்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். விபத்து ஏற்படுத்திய சிறுவனை விசாரித்த நீதிபதிகள் 300 வார்த்தைகளில் சாலை விபத்தின் விளைவுகள் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கட்டுரை எழுத வேண்டும் என்று கூறி இதே போன்ற இன்னும் சில நிபந்தனைகளை அந்த சிறுவனுக்கு விதித்தனர். இதைத் தொடர்ந்து 15 மணி நேரத்தில் அந்த சிறுவனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனால் சிறுவனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக பல தரப்பிடமிருந்து கண்டனங்கள் குவிந்தன. இதனால் சிறுவனின் ஜாமீன் மே 22ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டு வரும் ஜூன் 5ஆம் தேதி வரை அவரை கண்காணிப்பு இல்லத்தில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் சிறுவனின் தந்தை, சிறுவனுக்கு மது வழங்கிய பார் உரிமையாளர், 2 ஊழியர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் சிறுவனின் தந்தை கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சிறுவன் தற்போது சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் சிறுவனின் தந்தை பிரபல ரியல் எஸ்டேட் தொழிலதிபரான விஷால் அகர்வால் என்பதால் சிறுவனுக்கு ஆதரவாக போலீசார் செயல்பட்டு வருவதாகவும், விபத்து நடந்து 8 மணி நேரம் கழித்துதான் சிறுவனுக்கு போதை பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இந்நிலையில் விபத்து நடந்தபோது தன் மகன் கார் ஓட்டவே இல்லை என்றும், காரை ஓட்டியது தன் டிரைவர்தான் என்றும் சிறுவனின் தந்தையான விஷால் அகர்வால் கூறியுள்ளார். சிறுவனும் அவனோடு சம்பவத்தன்று காரில் வந்த 2 நண்பர்களும் இதையே சொல்லியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே சிறுவன் தந்தையின் செல்போன் மீட்கப்பட்டு விபத்து குறித்து ஏதேனும் தகவல்கள் கிடைக்கின்றனவா என்று ஆராயப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சிறுவனின் தாத்தா சுரேந்தர் அகர்வாலிடம் புனே குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து நடந்த நாளில் தாத்தா சுரேந்தர் அகர்வால், அவரது மகன் விஷால் அகர்வால் மற்றும் பேரன் ஆகியோரின் செல்போன் உரையாடல்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் சுரேந்தர் அகர்வாலுக்கு பிரபல கேங்ஸ்டரான சோட்டா ராஜனுடன் தொடர்பு உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காரை ஓட்டியதாக சொல்லப்படும் அந்த டிரைவரிடம் போலீசார் இன்று விசாரிக்க உள்ளனர். இதன் மூலம் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளுக்கு நாள் இந்த வழக்கில் வெளியாகும் தகவல்கள் சந்தேகத்தை கிளப்பும் வகையில் உள்ளன. விபத்தில் உயிரிழந்த நபர்களுக்கு பலரும் நீதி கேட்டு போராடி வரும் நிலையில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.